எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமகுமார். நீங்கள் பார்க்குற அந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பற்றி, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி யூஸ் சார்ட் லோட் பண்ணிக்கேன். டே டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16,904 இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இனி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பம்ப் வந்திருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்ல ஒரு பம்ப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு 16,426 17,083 வைக்குமே நல்லா பம்ப் ஆகிருக்குங்க. ஓகேங்களா. ஸோ பம்ப் எடுத்துகிட்டு ப்ரைஸ் இப்போ அந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து கரெக்ஷன் மாதிரி பண்ணினிருக்கு, ஐ மீன் கன்சல்டேட் ஆகினிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து திங்கக்கிழமை வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும், இன்னொரு 3 நாளில் வந்து ஒரு பெரிய பம்ப் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் வந்து கிட்டத்தட்ட பம்ப் வந்திருக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேறு நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியோட க்ளோஸ். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி மந்த்லி கேண்டலோட க்ளோஸு, ஸோ இது வந்து இந்த 17,500 மேலே போய் க்ளோஸ் வைக்குதான்றது பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 17,500 மேலே போய் க்ளோஸ் வைக்குதா பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது ஏறுறது எது வைக்கும் ஏறும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19,000 20,000 வைக்கும் போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை போய் முட்டணும் இது. ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு குட்டி ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் ஆகி வந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இன்றைக்கி க்ளோஸ் வைக்கணும். இன்றைக்கி க்ளோஸ் வைக்கிறது வந்து நம்மளுக்கு 17,500 மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு இந்த 17,500 மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா நெக்ஸ்ட் மந்த் வர ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே கணித்த மாதிரி டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஓகேங்களா, இந்த 3 மந்த்துக்குள்ளே தான் நம்மளுக்கு பாட்டம் அவுட் ஆகும். அந்த பாட்டம் அவுட் ஆகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12,000 to 10,000 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 அந்த கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த 28,000 போவேலையாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ 28,000 வந்து போகிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து பாட்டம் அவுட் ஆக வேண்டிய டைம் இருக்குது. ஸோ இன்னும் 1 மாதம் இருக்குது நம்ம கையில், அதாவது டிசம்பர் மாதம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பாட்டம் அவுட் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், இந்த 2 மாதத்தில் ஏதோ 1 மாதம் தான் நம்மளுக்கு வந்து பாட்டம் அவுட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 1 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு ஒரு ரவுண்டு மேலே அடிச்சுட்டு திரும்பவும் கீழே வந்துடணும். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட மேலே அடிச்சுட்டு வந்துடணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சுனா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த 19,000 to 20,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா 21,000 to 23,000. ஓகேங்களா. ஸோ 21,500 to 23,000 இந்த ரேஞ்ச், அதாவது 19,000 to 23,000 இந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு வந்து திருப்பி வர இடம். ஓகேங்களா. ஸோ அடுத்த மந்த் கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் க்ளோஸ் ஆக போகுது, ஐ மீன் இந்த ரேஞ்ச் ஏதாவது ஒரு ரேஞ்சை தான் ஹையை வந்து டச் பண்ண போகுது. ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்கும் ப்ரைஸ் வந்து வரத்துக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ மினிமம் 19,000 to 20,000 இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நான் வந்து என்ட்ரி எடுக்கலாமாப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ என்ட்ரி எடுக்காதவங்க, ஓகேங்களா, 50% கூட நான் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் நம்மளுக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே வந்து பாட்டம் அவுட் ஆகும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து பேலன்ஸ் 50% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வரைக்கும் என்ட்ரி ஆகாதவங்கள நான் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே நான் 75% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஸோ ஏன்னா நானுமே 75% கிட்டே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏற்கனவே நான் 75% இன்வெஸ்ட் பண்ணிட்டேப்பா, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் 19,000 to 20,000 போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழே வரும்போது நம்ம பேலன்ஸ் இருக்கிற 25% இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பியர் மார்க்கெட்டு எண்டாவதுக்கான கடைசி ஸ்டேட்டில் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இந்த பியர் மார்க்கெட்டு எண்ட் ஆகிறதுக்கான கடைசியான ஸ்டேஜில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு ரேலி ஓகேங்களா, ஒரு ரேலி வந்துட்டு போகலாம். அந்த ரேலி தான் இப்போ எங்கே வரும்ன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த ரேலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே போகிற ரேலி பார்த்தீங்கன்னா எங்கே வெட்டினாலும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இது மேலே போயிட்டு இந்த இடத்துல நடக்கிற ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு தான் நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த டிசம்பர் மந்த் இந்த இன்றைக்கி நவம்பர் மந்தோட கேண்டலோட க்ளோசிங்கை பார்க்கணும். ஸோ இந்த நவம்பர் மந்தோட கேண்டலோட க்ளோசிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட கேண்டல் வந்து மேலே போயிட்டு அப்படி கீழே வருதா, இல்லைன்னா மேலே போயிட்டு ஸ்ட்ராங்காக நின்றுட்டு அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் கீழே வருதான்றது நம்ம பார்க்கணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் கேண்டல் வந்து ஒருவேளை 17,500 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா டிசம்பர் மந்த் கேண்டல் வந்து நம்மளுக்கு மேலே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற ப்ரைஸ் மூமெண்ட் வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து நம்ம ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டுருப்போம் என்னென்ன நடக்க போதுன்றது ஓகேங்களா. ஸோ பிடிசியோட அப்டேட் தாங்க. ஸோ இன்னைக்கு நடந்த பிரேக் அவுட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டா ஃபேக் அவுட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பக்காவான பம்பு மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா அழகாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாகவே பாருங்கள் ப்ரைஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட்டு, திரும்பவும் வந்து ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து தெளிவான, அதாவது நம்ம இந்த இடத்துல இருக்கும் போது சொன்னோம் ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கும்போது சொன்னோம் நம்மளுக்கு ஒரு புல் பேக் வந்துட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேபி இந்த ட்ரெண்ட்ல நான் உடச்சதுக்காக இன்னொரு புல் பேக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஒரு குட்டி புல் பேக் மேபி அந்த குட்டி புல் பேக் எங்கே கொடுக்கலாம் எதுவுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 4 hour கேண்டலை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு குட்டி புல் பேக் பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு 16,500 16,400 ஓகேங்களா. ஸோ 16,500 அதாவது இந்த ரேஞ்சுக்கும் வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஐ பார்க்கலாங்க. ஸோ டிஎக்ஸ்ஐ பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஐயில் வந்து ஒரு விஷயங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஒயில் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபர்தராக வந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் என்ன நடக்குது கன்சல்டேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ கன்சல்டேட் ஆன பிறகு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு டிஎக்ஸ்ஒய் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. மேபி ஒரு புல் பேக்காக மேலே போகலாம். அதாவது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனாக நம்மளுக்கு பிரேக் டவுனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக் டவுனாக வந்ததுக்காக புல் பேக்காக மேலே போகலாம். அது மேலே போகிறது வந்து கிட்டத்தட்ட எதுவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 111-113 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க பெரிய ஃபால் வரும் ஓகேங்களா. ஸோ இது இங்கேருந்து இப்படி மேலே போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிசியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு பாட்டம் அவுட்டு கிட்டத்தட்ட ஆகிடும் ஓகேங்களா. இது ஒரு புல் பேக்குக்கு மேலே போனோம், அது வந்து புல் பேக்கு அது வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து கீழே வர்றோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல டிஎக்ஸ்ஓ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. கன்சல்டேஷன் ஃபேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஎக்ஸ்ஐ வந்து இந்த ஏரியாவில் அரைக்கும் அப்படின்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு வைக்கலாம் வரலாம். ஆனால் கண்டிப்பான முறையில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 111-113 போயிட்டு தான் ஃபால் வரும். அதே மாதிரி தான் அதுவும் நம்மளுக்கு வந்து பிடிசியோ பிடிசி பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீழே இறங்கி ஒரு 12-10 வரைக்கும் வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போவோம். ஆனால் இப்போ கரண்ட்டான சிச்சுவேஷனில் பிடிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போகணும் ஓகேங்களா. இது கொஞ்சம் மேலே போகணும், மேலே போயிட்டு கிட்டத்தட்ட வந்து 19,000-23,000 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம வந்து இது பிளான் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் எப்படி வரது போகுதுன்றது ஓகேங்களா. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா ஓகேங்களா. இந்த வருஷத்தில் இது கிடச்சிருக்க நம்மளுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா இதுதான் ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணாதவங்க முடிஞ்ச லெவலுக்கு
கொஞ்சமாவது பை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியர் மார்க்கெட் முடிச்ச பிறகு கொஞ்சம் சைடுவேல போவோம். மார்க்கெட்டு சைடுவேல பார்த்தீங்கன்னா பிளாப்ளா பிளாப்ளா மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே நியூஸ் மாறி 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 வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் வேறு நம்மளுக்கு வந்து ரிசெஷன் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆட்டம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் ஓகேங்களா. 2023 மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆட்டம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆட்டம் காட்டினாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த மந்த்து பார்த்து ஐ மீன் இந்த மந்த்து முடிஞ்சிச்சு இனியோட முடியுது. ஸோ இந்த மந்த் வந்து 17,500 மேலே போய் க்ளோஸ் வைக்குதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மந்த்து கேண்டல் அதாவது இன்னைக்கு கேண்டலோட க்ளோசிங் எப்படி இருக்குன்றது பார்த்து நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படின்றது வீடியோ எப்படி இருக்க போகுதுன்றது நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன், ஃபினான்ஷியல் அட்வைஸ் இருக்கிறது இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே உதவ அனாலிசிஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டு கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ 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 எவ்ரி ஒன்.